டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெக்னாலஜி போயிட்டுருக்க போக்குக்கு ஏமாத்துறவங்களும் ரொம்பவே அதிகமாகிட்டாங்க. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான வழிகளில் நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அஞ்சு மெத்தடை பார்க்கலாம். ஒரு அஞ்சு வகையில் இந்தந்த வகையிலாம் நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, உஷாராகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்க்குற விஷயம், அதாவது நான் சொல்கிற இந்த அஞ்சு விஷயமும் உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சதாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ முடிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்த இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்கிறது ஹேக்கிங். ஆமா, இப்ப ஹேக்கிங் மூலமா அதிகமா ஏமாத்த ட்ரை பண்றாங்க. இது வந்து எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, யாருக்காவது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணவங்க ரேண்டமா அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அதுல மாற்றவங்களாம் சிக்கி சின்ன அப்படின மாதிரிவாங்க. அந்த கதையில தான் இருக்குது. இங்க ஹேக்கிங் எந்த மாதிரிலாம் ட்ரை பண்றாங்கன்றத உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத லிங்கை ஷேர் பண்ணுவாங்க. உங்களோட மெசேஜ்க்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்கா இருக்கட்டும், ஜிமெயிலுக்கா இருக்கட்டும், இதுல தேவையில்லாம லிங்க்ஸ் ஏதாவது வரும். நீங்க இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட ஆசையை தூண்டுற மாதிரி லிங்க்ஸ் அது இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மால்வேர் டவுன்லோட் ஆகி நம்ம மொபைல இன்ஜெக்ட் பண்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மால்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைல முழுசாவே ட்ராக் பண்ணுவாங்க. இப்படி ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து நீங்க தவந்துக்கிறதுக்கு தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாம இருந்தாலே போதும், உங்களால இதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும். குறிப்பா எந்த வெப்சைட் தேவையில்லாம இருந்தாலுமே உங்களுக்கு தேவையில்லைனா அதை கிளிக்கே பண்ணாதீங்க, செக் பண்ணி கூட பார்க்க வேண்டாம். ரெண்டாவது மோடர் அப்ளிகேஷன்ஸ். மோடர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஆன்லைனில் பெய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோட் பண்ணி ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே எல்லா மோடர் அப்ளிகேஷனுமே கெட்ட அப்ளிகேஷன் அப்படின்னா சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க மோடர் பண்ணும்போதே அதுக்குள்ளே மால்வேர் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மொபைலை அவங்களால ட்ராக் பண்ண முடியும். அதனால் மோடர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்டடான சைட்ஸில் ட்ரஸ்டடான இடங்களில் இருந்து மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். மூணாவது, நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு வழிகளாவது நாம் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது மூலம் தவிர்த்துக்கலாம். ஆனால் மூணாவது ரொம்பவே மோசமானது, அதிகப்படியாக இது வந்து நடந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் நம்ம மொபைலில் ட்ராக்கிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் இது அதிகமாக நடக்குன்னா, யாரையாவது நம்பி மொபைலை சரி பண்ண கொடுப்போம் அந்த இடத்துல நடக்கலாம், கம்ப்யூட்டர் சென்டர்ஸில் மொபைல் சர்வீஸ் பண்ண கொடுக்கும்போது நடக்கலாம். அது மாதிரி நாம் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் போகும்போதே அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ஸில் நம்மளோட பாஸ்வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நடக்கலாம். இந்த மாதிரியான இடங்களில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இந்த ட்ராக்கிங் அப்ளிகேஷன்ஸ் நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு அப்பப்போ தேவையில்லாத அப்ளிகேஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணாலே ட்ராக்கிங் அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் இருந்தாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது மூலமாக நீங்கள் ஹேக்கிங் வந்து தவிர்க்க முடியும். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா ப்ராப்ளம். ஆமாம், இப்போ ஃப்ரண்ட் கேமராவிலேருந்து நடக்கிற ப்ராப்ளம் கொஞ்சமாக நெஞ்சமாக. நீங்கள் பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா ஆனில் இருந்ததுனாலே ப்ராப்ளம் தான். நீங்கள் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவை ஆஃபில் வச்சுக்கிறது பெட்டர். நீங்கள் பிசியில் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா தேவையில்லாதப்ப அதை டிஸ்கனெக்ட் பண்ணி வைங்க. லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கேஜெட்ஸ் இருக்குது. இதன் மூலமாக உங்களால் அந்த லேப்டாப்பில் இருக்கிற கேமராவை மட்டும் கவர் பண்ண முடியும். மொபைலுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல மொபைலை யூஸ் பண்ணாமல் இருங்க. அப்படியே யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் உங்கள்கிட்டருந்து தள்ளி வைங்க. உங்களை அது வீடியோ எடுத்தாலும் நீங்கள் அதில் கவர் ஆகாத மாதிரி தள்ளி வைக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெட்ரூம்லலாம் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எப்போவுமே கவர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வாட்ஸ்அப் வீடியோ கால் ப்ராப்ளம். இங்கே வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆல் சோசியல் மீடியா சைட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ கால் வரும், அதை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ நியூடாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் அதில் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா ஆனில் இருந்ததுன்னா உங்களோட ஃபேஸும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நியூட் வீடியோ கால் பேசின மாதிரியே ஆகிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி யார்கிட்டேருந்து தேவையில்லாமல் வீடியோ கால் வந்தாலும் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம். கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவை பிளாக் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயமா இது இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணலாம்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து டெக்னாலஜியில் நம்மளை நோக்கி வீசப்படுற வலைகள். ஆமாம், இங்கே அதிகமாக மெசேஜஸ் ஸ்பேம் பண்ணுறாங்க. மெசேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா வந்து விழுந்திருக்கு, நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5 லட்ச ரூபா ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்காக நீங்கள் வந்து GST ஒரு 5000
ரூபாய் பே பண்ணும், இதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாயை நாங்கள் அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. இங்கே சிட்டி சைடில் உள்ளவங்களுக்கு இதை பற்றின அறிவு இருக்குது, அதனால அவங்க வந்து இதை பெருசாக கண்டுக்கிட மாட்டேன்றாங்க. அப்படின்னாலுமே கிராமத்தில் இருக்கிறவங்க இன்னுமே இதை புரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. யாராவது நமக்கு ஃப்ரீயாக ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சாலே போதும், இதிலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுங்க. அடுத்து கால் பண்ணிட்டு உங்களோட கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து முடிய போகுது, ரினியூ பண்ணும், அதனோட நம்பர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது. இங்கே இதை தான் சொல்லி கேட்பாங்க அப்படின்றது இல்லை, என்ன காரணம் சொல்லினாலும் கேட்பாங்க. யாரு கால் பண்ணி கேட்டாலும் உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நம்பர்ஸை கொடுக்கவே கொடுக்காதீங்க. நாம நினைக்கலாம் நம்மளோட மொபைலுக்கு ஓடிபி வந்தால் மட்டும்தான் நம்மளோட அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படின்றது. ஸோ அப்படிலாம் கிடையாது. மொபைலுக்கு ஓடிபி வந்தாலும் அமௌண்ட் எடுக்க முடியும், வராட்டியும் எடுக்க முடியும். இங்கே ரூபாய் கார்டை கூட விட்டுலாம், இன்டர்நேஷனல் கார்ட்ஸ்லாம் ஓடிபியே தேவையில்லை, ஈஸியாக அமௌண்ட்டை எடுத்துட முடியும். ஸோ அதனால உங்களோட கார்டு டீடைல்ஸ் எப்பவுமே யார் கூடையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வலைகள்லாம் சிக்கிக்காதீங்க. அடுத்து ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கிற, இப்போ நடந்துட்டு இருக்கிற ஸ்பேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்டீல், ஷாப் க்ளூஸ், இதெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் வாங்கினா 1 வீக்கில் நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ அதனால இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபா இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் ஜிஎஸ்டிக்காக, இல்லைனா 2000 ரூபா அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்பவே முடியாதீங்க. இது எல்லாமே ஃபேக்ஸ் தான். எங்கள் ஊர்லேயும் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால ஊர் உலகம் ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய ஏமாத்து வேலை நடந்துட்டுருக்கு. அதனால இதை மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வெப்சைட்ஸும் இதை மாதிரி நாங்கள் கான்டெஸ்ட் ரன் பண்ணுறதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி விஷயங்கள்லையும் ஏமாறாதீங்க. அடுத்து ஃபேக் இ காமர்ஸ் சைட். இங்கே ஃபேக் இ காமர்ஸ் சைட் அப்படின்றதுல நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க. இந்த வீடியோக்கிலேயே எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே ஃப்ளிப்கார்ட்டில் பிக் 7 டேஸ் போயிட்டுருக்கு, பிக் பில்லியன் டேஸ் சேல்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு காமிப்பாங்க. உள்ள டைமிங்கும் ஓடிட்டுருக்கு. மொபைல் 1000 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அப்படியே ஃப்ளிப்கார்ட் மாதிரி இருக்கும், அமேசான்னா அமேசான் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம நம்பி வாங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இங்கே நானும் ஒரு ஆஃபர் ஜோன் அப்படின்னு சேனல் வச்சுருக்கேன். முடியும் அப்படின்னா மட்டும் அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நமக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுவேன். இன்னொன்று, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எப்பவுமே ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ கொடுத்ததே கிடையாது. இவ்வளவு கம்மி ப்ரைஸில் மொபைல்ஸ். ஸோ இங்கே பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நம்பிடாதீங்க. குறிப்பாக அமௌண்ட்டை பே பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வெப்சைட்டை யார் நினச்சாலும் காப்பி பண்ண முடியும். ஸோ இதில் ரொம்பவே உசாராக இருங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னா ஒரிஜினலாகவே ஃப்ளிப்கார்ட்டாக அமேசானாக இருந்தாலும் நீங்கள் பை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து நமக்கு வர வாட்ஸ்அப் சர்ச். ஆமாம், வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் இதை சுற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுற்றி விட்டோடனே அதில் ஒரு லேப்டாப் வந்துடும். இந்த லேப்டாப் உங்களுக்கு கிடச்சிருக்கு, 25 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த லேப்டாப் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் நம்பி ஷேர் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்னது தான், இந்த மாதிரி லிங்க்ஸில் உங்களோட டேட்டாவை ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மெசேஜஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. குறிப்பாக இந்த மாதிரி 25 பேருக்கு ஷேர் பண்ணு, 35 பேருக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறதே நம்ம மூலமாக எக்ஸ்ட்ரா 25 பேரை அவங்க இழுத்துக்கிறதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரீயாக அமேசானோ ஃப்ளிப்கார்டோ எப்பவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ இதை மாதிரி மெசேஜஸை ஷேர் பண்ணாதீங்க. இது எல்லாம் தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு நம்ம டெக்னாலஜியில் ஏமாறுற 5 விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தொடர்ந்தும் கண்டிப்பாக அடுத்தடுத்து இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு 2000 லைக் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு பார்ட் 2 வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. முடியலை அப்படின்னாலுமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதை மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.